நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கும்போதே நான் யோசிக்கல, யோசிக்க வைக்கப்பட்டு அந்த உண்மை பொருளினுடைய அந்த சாரம் என்னுள் கருத்தாக இறங்கும் இறங்கும் பொழுதே காலம் கூடவே உற்பத்தி செய்யப்படுகின்றது அப்படின்னு சொல்லும் பொழுதே அதற்கூட அடித்தளமாக இருப்பது, அந்த ஒலிகளுக்கு அடித்தளமாக இருப்பது காலம். ஏன்னா ஒவ்வொரு நானோ செகண்ட்ல 60 செகண்ட்ஸ்ல ஒரு செகண்ட்ல ஒரு எழுத்து உச்சரிக்கப்பட்டு செய்யப்படுகின்றதுன்றது ஒரு 10 செகண்ட்ல சொல்லியிருப்பேன் கூட. பட் அடிப்படையில் இருப்பது காலம். இது எங்கேந்து ஆரம்பிச்சது? அனாதி. இது ஆன்ம பொருள். அதுக்கு ஆரம்பம் இல்லை, நடு இல்லை, முடிவு இல்லை. ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி கொண்ட ஒரு வார்த்தையோ ஒரு கருத்தோ மனத்திலோ நான் மூலமாகவோ அங்கு உற்பத்தி செய்யப்படுவதில்லை. அப்படின்னா எப்ப வார்த்தை ஒலி காட்சிமயமாக உணர்ச்சிமயமாக ஒருவனுக்குள் எழுகின்றதோ அப்பொழுதுதான் அவைகளே அந்த ஒலிகளாலேயே அந்த நிகழ்வு எது அந்த உணர்ச்சியானது பேச்சாக உள்ளே மாறும் பொழுதே 3 காலங்களும். கடைசியா நான் என்ன பாயிண்ட் சொன்னேன் அது சொல்லுங்க அப்படின்னு ஒரு ப்ரொஃபசர் கேட்கிறாரு வச்சுங்க ஒரு கிளாஸ்ல. சோ கடைசியா சொன்ன பாயிண்ட் பாஸ்ட், திருப்பி சொல்லுங்கன்னு அவர் கேட்கறது எதிர்பார்க்கறது வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல இருந்து வரணும். அவர் ப்ரசன்ட்ல இருந்து எதிர்பார்க்கிறா போல அவருடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. எல்லாம் உணர்ச்சி சம்பந்தப்பட்டவை. ஒவ்வொரு உணர்ச்சியும் அது இப்பொழுது இப்பொழுது இந்த க்ஷணத்தில் ஒரு கருத்தாக மாறும் பொழுது அது கருத்தாக மாறுகின்றதே காலத்தின் அடிப்படையில். அந்த உணர்ச்சி என்பது தேசம். சோ தேசமும் காலமும் இல்லாமல் உள்ளுக்குள்ள ஒரு உணர்ச்சிக்கு கூட இருப்பில்லை. சரி, தேசமும் காலமுமாக இருப்பது சதா நம்மை புது புது உணர்ச்சி இமேஜுகளுக்குள் செலுத்தி அதை வெற்றி காண்ப வைப்பதாக ஆம்பிஷியஸாக செலுத்துவதும் நான் தான். அப்படி இருப்பதும் நான் தான். மொத்தத்துல சாரமா நான் என்று அங்கு உள்ள ஒண்ணு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் தேசம் என்கின்ற ஒரு உணர்ச்சி வசப்பட்ட தன்மைக்கு ஒரு பழைய அனுபவத்தின் ரீப்ளேவாக நம் மனத்தில் புத்தியில் இரட்டை உணர்ச்சிகள் தோன்றுவதற்கு ஒரு அடிப்படை அமையவே அமையாது. சோ அப்படி அமைவதை தனக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார் போல் இருப்பது அந்த உணர்ச்சி மூலமாக ஒரு நிகழ்வு போல ஒரு நிகழ்ச்சி போல ஒரு சம்பவம் போல தனக்குள் வைத்துக்கொண்டு அதன் மூலமாகவே 3 கலங்களாக பிரிந்து இந்த உணர்ச்சியோட நான் இப்ப இந்த விஷயத்தை அணுகிற மாதிரியும் அந்த உணர்ச்சியை நான் செதுக்கி அணுகும் விதமே என்ன, அதில் நான் ஜெயித்து விட வேண்டும், வெற்றி கண்டு விட வேண்டும், முன்னேறி விட வேண்டும், நல்லதாக ஆகிவிட வேண்டும், லாபம் உள்ளதாக ஆகிவிட வேண்டும், எல்லா டைமென்ஷன்லயும் ஒரு உணர்ச்சி தனக்கு முன்னும் பின்னும் எதிரிலும் கீழும் மேலும் உற்பத்தி செய்யும் போது காலம் தேசத்தில் காலம் பிரிக்கப்பட்டு அஷ்ட திக்குகள் உற்பத்தி ஆகிறா போல.